வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹாட் கலர் வாய்டி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்னென்னா ஒரு ஸ்குவாட் மேட்ச் வித் பாய்சன் நடேசன் இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. கண்ண வேறு தெரிய மாட்டேங்குது கைஸ். யாரோட மேட்ச் போட்டனே தெரில. பாய்சன் இருக்கான், சாரி நந்தகோகுல் இருக்கான், அந்த பையன் இருக்கான். ஓகே, எங்கே போகலாம்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே அவர் ரெண்டாம் நம்பர் அன்னோன் நம்பர் AW பேர் பார்த்தீங்களா, ஆம் யூஸ் பண்ணுவார் போல். ஓகே, ஈஸ்ட் டிஸ்ட்ரிக் போகலாம், பொறுமையாக ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பாய்சன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இறக்கியாச்சு. இறக்கியாச்சு இல்லை, இறங்கியாச்சு. நம்ம எப்பயும் வழக்கம் போல் நம்ம போகிற வீட்டுக்கே போகாமா என் போரு UMP 9 இருக்குது. ஓகே, வர வர UMP 9 யூஸ் பண்ணுறது இல்லை. UMP 9 வேறு மிஷன் இருக்குது, முடிக்கணும். நான் யூஸ் பண்ணுறதுலையே இப்போ சீசனுக்கு அடுத்து, இதெல்லாம் பழைய சீசன், சாரி கைஸ், ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். பழைய சீசன் கேம் போடுறேனே அப்படின்னு, ஏன்னா புது சீசன்லாம் விளாடணுன்னா விளாண்டுருக்கேன், விளாண்டுட்டு தான் இருக்கேன். டிடிஎம் ஒன்று ஒரு 3 கிளிப் இருக்குது, பட் என்ன பண்ணுறது போடணும்ல. ஏய், ஸ்காரலில் மிஷின் இருக்குனால ஸ்காரல் வச்சு விளாட்றேன்னே. இன்றைக்கி AKM வச்சு விளாண்டா AKM மிஷின் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கே ஒரு எனிமி இருக்கான், லாங்கில் இருக்கான், ஸ்கோப் இல்லாமல் வேறு அடிக்கணும். ஓகே, அடித்தோடனே நாக் ஆகிட்டான். அவ்வளோவா அடித்தோம், ஒரு வேலை அடிச்சு அடிக்கிது வச்சுட்டு போயிடுவோம். நான் கூட ஈஸியாக பண்ணிட்டேன், அந்த நாக்கான அடிக்கிறதுக்காக நான் பண்ண பாடுருக்கே, பக்கத்துலேயே போயிருக்கலாம் கம்முன்னு. இந்த டேக் வாங்கினே இருக்கான், ஆனால் சாக மட்டும் மாட்டேங்கிறான். இப்போ 2-3 டேக் வாங்கினான், எப்படியோ ஒரு வழியாக கில்லு வந்துடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து எங்கே வந்துட்டோம்னா, வழக்கமாக பண்ணுறதான் இதே வேலையை தான் பண்ணுவோம். எனிமி ஒருத்தர் இருக்கான், எங்கே இருக்கான் அப்படின்றத நான் பார்த்துட்டேன். இதான் அங்கே தான் இருக்கான். சரி, 2 அடி அடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், இந்த ஜன்னலுக்கு வந்தேன். வயபுல டீசெண்டாக உட்காந்து என்னை வேற பார்த்துச்சு, அடித்த புல்லட் வேறு அவனுக்கு போகல. சரி, நேடுக்கு பண்ணி விடுவான், வயபுல இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேடு குப் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்துருச்சு. அது 2 வாட்டி பட்டு வெளியே போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், உள்ளேயே விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அதுக்குள்ளே இன்னொரு எனிமி வந்து நம்ம பசங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை அடித்து போட்டாங்க. இன்னொரு எனிமி வேறு வந்து அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே ஏறலாம்னு நினச்சேன், பட் வெளியே கீழேயே அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னால வெளியே வந்தேன். எனிமையும் நான் பார்த்துட்டேன். வெளியே வந்த மாத்திரத்தில் நம்ம அடிச்சட்டியில் அவன் நாக் ஆகிட்டான். ஒரே அழுத்து தான், அழுத்தி பிடிச்சிட்டேன். அங்கே வேறு பசங்க அடிச்சிட்ருக்காங்க. மறுபடியும் ஒரு சின்ன சீன் கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் லூட் அடிக்கிறது நான் என்ன பண்ணேன், சரி கீழே இருக்கலாம் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறிட்டேன். நான் எப்பயுமே தான் பண்ணுவேன், 2 நம்பர் வேறு AW நாக் பண்ணி விட்டாங்க. எங்கேருந்து நாக் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா அங்கே தான் ஒரு 4X வேறு கிடச்சிருக்கு நமக்கு. நான் முன்னாடியே கொடுத்தானுங்க, ஒரு பயபடி அடிச்சு விட்டேன். இன்னொருத்தன் இதில் வேறு கிளி ஷூட்டில் வேறு சுற்றின்னு இருக்கான். சே, கம்முன்னு வெயிட் பண்ணியிருந்தால் அடிச்சிருந்துருக்கலாம். அட்டி நச்சு நச்சுன்னு விழுந்துச்சு. சைட்லேருந்து வேறு ஒருத்தன் அடிக்கிறான், அவன் நல்லாவே நின்றுட்டான், அவனை அழுத்தி பிடிச்சிருவாங்க அம்மன்னு. சரி, விட்டுட்டேன். டேக் வாங்கிட்டு போயிட்டான் உள்ள, எப்படி ரிவைவ் பண்ணிடுவான். ஸோ ஸ்மோக் அட்வான்டேஜ் எடுத்து போயிருக்கலாம், பட் அவன் கில்லி சூட்டுன்றனால கொஞ்சம் டவுட்டு. சரி ஓகே, வெயிட் பண்ணுவான், ஹோல்ட் பண்ணுவான் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் ஒருத்தனை வேறு நான் நாக் பண்ணியிருக்கேன், அந்த கில்லு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில, ஸ்மோக் வேறு போட்டிருக்கானுங்க முன்னாடி வருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். அவனுங்க அதா பாருங்கள் படுத்துனே போகுது. முன்னே நம்ம அடித்தோம்ல அவன் தான், எப்படியோ அவனையும் நாக் பண்ணி விட்டாச்சு. கில்லு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, கில்லு முக்கியம். எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க,
எட்டிப்போ தான் அடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஸ்மோக் வேறு போட்டுருக்கானுங்க. ரைட்டில் பார்க்குறான். ஓ, நான் மேலே இருக்கிற விஷயம் அவனுங்களுக்கு என்ன தெரில. பாருங்கள், நல்லா ரெண்டு டேக் வாங்கிச்சு. சென்னை கீழே இறக்கி அடிச்சிருந்தா அடிச்சிருந்துருக்கான். அங்கே இனிமேஷன் வேறு மார்க் பண்ணியிருக்கேன். ரீலோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடிக்க தேவைப்படும். கண்டிப்பாக அடிப்பான் அவனுங்களை. வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு பொறுமையாக போயிடுச்சு. கண்டிப்பாக அவனுங்க அந்த காருக்கு தான் போவானுங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் தவழ்ந்து தவழ்ந்து இந்த பக்கம் வந்துட்டேன். அவனுங்க எப்படி போனாலும் அடிச்சிட முடியும் அப்படின்ற ஸ்மோக் போட்டான். ஸ்மோக் போட்டோடனே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கண்டிப்பாக அவனுங்க கார் எடுக்க வருவாங்க. வெயிட் பண்ணலாம் தான் வந்துட்டான் பாருங்கள். ரெண்டு பேருக்கு நல்லா டேக் விழுந்துச்சு. அதுக்குள்ளே காருக்கிட்டேயே வந்துட்டானுங்க. நான் ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன், எப்படி இன்னொருத்தனையும் முடிச்சிட்டாங்க. ஓகே, கில் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வேறு ஒருத்தர் இருக்காண்ணா, அவனும் இல்லை. சரி ஓகே, அங்கேருந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தோம். வந்து நிப்பாட்டுறோம். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் எனிமி வேறு. இதில் பின்னாடி இருந்து அடிச்சு விட்டாங்க, முன்னாடி இருந்து அடிச்சு விட்டாங்க. பாய்சன் நீட்டாக உள்ளே ஏறிட்டான். நானும் என்ன பண்ணேன், உள்ளே ஏறினேன். நம்ம நண்பன் நந்தகோகலை பிடிச்சி அழுத்திட்டு இருந்தானுங்க, அதனால் நான் மேலே ஏறி போயிட்டேன். ரைட்டில் திரும்பி உள்ளே போகிறேன். இனிமே அங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்குறான். வருவான்டா, வெயிட் பண்ணுறா அப்படின்றேன். ரிவீல் பண்ணாத அப்படின்றான். பாருங்கள், முன்னாடியே இருக்கான். அவனுக்கு சத்தியமாக நாங்கள் இருக்கிறதே தெரில. சரி ரிவீல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ரவுண்ட் வந்து நூ வர்சஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ரெண்டு பேர் அவனுங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாடுன்னே சொல்லலாம். அதான் உண்மை. 7 பேர் இருக்கானுங்க. அதுக்குள்ளே ரீல் பண்ணுறது மட்டும் தான் கட் பண்ணேன். இங்கே ஒரு எனிமி வந்தான். என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். ஹோல்ட் பண்ணலான்னு அடிச்சிடலான்டா அப்படின்னு அடித்தாச்சு. இப்போ எண்ணிக்கையை குறைச்சாச்சு. இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்க 4 பேர் இருக்கானுங்கோ. கீழே வேறு ஒரு ஃபைட் நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ 2 பேர் ஆயிட்டாங்க. ஒரு ஃபைட்டில் வந்து 2 பேர் ஆயிட்டானுங்க. ஆனால் இங்கே ஒரு எனிமி இருக்கான். ஃபுட் பிரிண்ட் காட்டுது. காட்டுது, இருக்கானா இல்லையா, வருவானா மாட்டானா அப்படின்னு. சரின்னு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் லூட் அடிக்க போனேன். ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டிகிட்டே இருக்குது. சரி ஓகே, சேஃப்டியாக போய் உட்காருவோம். பாய்சன் வேறு அங்கே முன்னாடியே போய் உட்காருவான். ஃபுட் பிரிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரி நானும் லூட் அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கரெக்டாக ஃபுட் பிரிண்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, ஹோல்ட் பண்ணு ஹோல்ட் பண்ணு. ஜோன் வேறு வருது, என்ன பண்ணலான்னு கேட்டான். சரி ஓகே, ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் எடுத்த நல்ல முடிவு இதுதான்னு சொல்லலாம், ஜோனுக்கு போகலான்டா அப்படின்னு. பட் அவனை தேடி பார்த்தேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரில. சரி ஓகே, ஜோனுக்கு ஓட சொன்னேன் பாய்சனை. அவன் என்ன பண்ணிட்டான், பாய்சனை பார்த்துட்டு என்னையை பார்க்காம விட்டான். ஹெட்ஷாட் வச்சு விட்டேன். அவனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே நான் சரி ஜோனுக்கு போகலாம்னு நினச்சேன். முன்னாடியே ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அவுட் ஆஃப் த ஜோனில். பயவுல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவனையும் அடித்தாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான், நூ வர்சஸ் ப்ரோ. நூ வர்சஸ் ப்ரோ மேட்ச் தான். எம்விபி நம்ம தான். கிட்டத்தட்ட கில்லே இல்லாத மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்தா. 7 கில்லு. அப்படி தான் மேட்ச் போவோம். நல்லா விளாண்டா தான் எடுக்கலாம். 12 கில், 13 கில், 19, அந்த ரேஞ்சு கூட எடுக்க முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட்டு வரவங்களாம் கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸாக வராங்க. கொஞ்சம் நம்மளை மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்கல்ல, நமக்கு மேலே விளாட்றவங்களும் இருக்காங்கல்ல, அதனால தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அதுக்காக தான் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி விளாட்றோம். வேறு ஒன்றும் இல்லை. சிக்கன் டின்னர் அடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தில். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் வீடியோ பார்த்தெல்லாம் லைக் பண்ண கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி, எனக்கு கொடுக்குற என்கரேஜ் மாதிரி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.